அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பன் வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்கதானே கொடுக்கறோம். நீங்க எதையெல்லாம் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட் லெவல்ல சொல்ல முடியும், அவர் லிஸ்ட் படிச்சார் உங்களுக்கு. அந்த எர்த்குவேக்கோ இல்ல வெள்ளமோ அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையா 12 ஐட்டம் அவர் படிச்சுட்டார். அதை நீங்க உங்க ஸ்டேட்ல வேணா ஃபினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுலேருந்து 10% வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லை இப்போ வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. என்ன கமெண்ட்டுங்க? நாங்க அழிக்க வரல, ஒழிக்கவே வந்திருக்கோம். அவங்க அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பன் வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்கதானே கொடுக்கறோம். இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி அவங்க தாப்பா பேர் பினிஷ் ஹி இஸ் ஆல்சோ யுவர் கொலீக் ஐ அம் ஆன்சரிங். அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன். அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு அங்கே மழையில் அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 900 ரூபா கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அந்த அம்மா இப்படி பேசுனாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்லே கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். மேம் ஹரிஷ் நாயர் ஃப்ரம் டைம்ஸ் நவ்.